கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் வழங்குவதை ரத்து செய்திருப்பதன் மூலம் சாமானிய மக்களின் வாழ்வை தமிழக அரசு நிர்கதியாக்கிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. கொரோனா பேரிடரால் மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் அரசின் முடிவு மிகவும் மோசமானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு ஏதாவது பொருளாதார உதவிகள் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நகையை அடமானம் வச்சு கடன் வாங்கிறதுக்கு கூடிய அந்த வசதிகளை உட்பட தமிழக அரசு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில கூட்டுறவு வங்கி இருக்குது, 23 மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் இருக்குது. அந்த மாவட்ட கூட்டுறவு வங்கிகளில் கிட்டத்தட்ட 900க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிற கிட்டத்தட்ட 4250 கூட்டுறவு கிராம கூட்டுறவு வங்கிகள் இருக்குது. இந்த எந்த வங்கியிலையும் விவசாய கடன் கிடையாது. அது இன்றைக்கி சாகுபடி. நீங்கள் மேட்டூர் அணையை திறந்து என்ன பிரயோஜனம்? தண்ணி வந்த பிறகு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கலன்னா என்னது எப்படி அவங்க விவசாயம் செய்ய முடியும்? ஆகவே விவசாய கடன் கிடையாது, நகை கடன் கூட கிடையாது. இன்று இன்றைக்கி அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை ஒரு மிக மோசமான நடவடிக்கை, வன்மையான கண்டனத்துக்குரிய நடவடிக்கை.